ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அகிலாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான டேஸ்டியான காரசாரமான இஞ்சி தீயல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இஞ்சி தீயல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நூறு கிராம் அளவிற்கு இஞ்சி எடுத்து அதனுடைய தோலை நீக்கி நல்லா கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவிற்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அடுத்து ரெண்டு காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கேங்க இஞ்சியிலேயும் காரத்தன்மை இருக்கிறதுனால நான் ரெண்டு மிளகாய் தாங்க எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி வதம் எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன் உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க அடுத்து சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க இதுதான் இந்த இஞ்சி தீயல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த இஞ்சி தீயல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் எடுத்திருக்கிற இஞ்சியை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறனால சீக்கிரம் இதை வதக்கி எடுத்துடலாம் அடுத்து மிக்சியிலேயும் ஈஸியாக நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க அதனால தான் நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் எடுத்துருக்கிற எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துடனாங்க அதுக்கு அடிகனமான ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான உடனே எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை அதில் ஆட் பண்ணணுங்க இஞ்சி ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும் நல்ல பிரவுன் கலர் வாரது வரை இத வறுத்தெடுக்கணுங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆவி பிரவுன் கலரா மாறிட்டுங்க இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்கிற காய்ந்த மிளகா ஆட் பண்ணிரலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்கிற மல்லி விதையும் ஆட் பண்ணிரலாம் அடுத்து ஜீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம் அடுத்து கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாங்க இந்த பொருளெல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கி விடணுங்க இந்த சின்ன வெங்காயம் வத்தல் மல்லி ஜீரகம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுங்க அடுத்து இது கூடால எடுத்து வச்சுருக்கிற துருவலையும் ஆட் பண்ணி நல்லா பிரவுன் கலர் வாரது வர வதக்கி விடணுங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ண பிறகு எடுத்து வச்சிருக்கிற உப்பையும் ஆட் பண்ணணுங்க இப்போ எல்லா பொருளையும் நல்லா வதக்கி விடணுங்க இந்த தேங்காய் துருவல் நல்லா ப்ரௌன் கலர் வாரது வரை நம்ம வறுத்தெடுக்கணுங்க நம்ம இந்த பொருள் எல்லாம் வறுத்து இந்த தீயல் செய்கிறதுனால ஒரு வாரம் வர வெளியில் வச்சு சாப்பிடலாங்க கெட்டு போகாதுங்க இப்போ இந்த தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டு வந்துட்டுங்க இதை ஒரு பிளேட்டில் தட்டி ஆற விட்டுடலாங்க இப்போ நல்லா ஆறிட்டுங்க இதை அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நாம் ஆற வச்சுருந்த தேங்காயெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க இப்போ தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அடுத்து இது கூடால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டுங்க அடுத்து இஞ்சி தீயெல்லாம் குக் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ஒரே வானிலை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு காய்ந்த மிளகாய் கருவேப்பில்லை போட்டு தாளித்து எடுக்கணுங்க இப்போ எல்லாம் புரிஞ்சு வந்துட்டுங்க இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி தேங்காய் இவ்வளோதான் இது கூடல ஆட் பண்ணிடலாங்க எல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க அடுத்து இது கூடால் எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி அதை வடிகட்டி இது கூடால் ஆட் பண்ணிடலாங்க புளியை ஆட் பண்ண பிறகு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாங்க இப்போ இந்த இஞ்சி தீயல் நல்லா கொதி வந்து வத்தி வந்துட்டுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு புளி காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டியான காரசாரமான இஞ்சி தீயல் ரெடி ஆயிட்டுங்க நீங்களும் இதே மெத்தோடில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க இந்த இஞ்சி தீயலை இட்லி தோசை சாம்பார் பருப்பு குழம்பு கூடாலலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்